பயிற்சியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அதில் 11th எக்கனாமிக்ஸில் 8th லெசன் பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி பதிவிட்டிருப்போம். அதில் இருக்கக்கூடிய மீதி ரிமைனிங் வீடியோ பார்ட் 2 பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். 5-year பிளானுக்கான வீடியோ பதிவு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ பதிவுனுடைய கீழேயும் நம்ம 5-year பிளான்ஸ்க்கான லிங்க்கையும் கொடுக்குறோம். ஏன்னா அந்த டாப்பிக்கையும் பார்த்தா தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேம்பாட்டு குறியீடுகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேம்பாட்டு குறியீடுகளை மூன்றாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDI அப்படின்ற ஒன்றும், PQLI அப்படின்ற ஒன்றும், அடுத்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இன்டெக்ஸ் அப்படின்றது ஒன்றும், GNH அப்படின்றதையும் நமக்கு பிரிக்கக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யூனிட் நம்பர் 9 வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், ஃபஸ்ட்டு வரியே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத பார்த்துருக்கோம். TNPSC-யும் இதில் இருந்து சமீப காலத்தில் கேள்விகளை கேட்டு வராங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் பொருந்தாதது எது, அதனுடைய அறிக்கையில் தற்போது இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு இடம்பெற்று கொண்டு வருகிறது. அதுக்கேற்ற மாதிரியான நம்ம ஆன்சரை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இது எப்பொழுது வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. அப்போ மனிதவள குறியீடை எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா 1990 தான் அறிமுகம் செய்யக்கூடியதாக இருக்குது. அதேமாரி இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. இது எத்தனை குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. அதேமாதிரி இந்த மனிதவள மேம்பாடு யார் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சார்ந்த முகப் புல்லக் மற்றும் இந்தியாவை சார்ந்த அமர்த்தியாசன் அப்படின்ற அந்த 2 அறிஞர்கள் தான் இதை வந்து அறிமுகம் செய்யக்கூடியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை வெளியிடக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் இது. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்லேயும் 3 விதமாக கொண்டு வராங்க. இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியான்றது ஒரு நாடுங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்றது ஸ்டேட், அப்போ நாடு மாநிலம் மாவட்டம். இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலை அப்படின்னு வச்சுப்போம், அப்போ திருவண்ணாமலை மாவட்டம். அப்போ 3 விதமாக இருக்கக்கூடியது. அப்போ 3 வகையில் நம்மளுடைய மனிதவள மேம்பாட்டு விஷயத்தை வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லக்கூடியதாக இருக்குது. அரசாங்கத்திற்கோ அரசாங்கம் வந்து மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய இந்த மனிதவள மேம்பாடு பயன்படுகிறது. அப்போ அரசாங்கம் எதை வச்சு நம்மளோட மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிகிறாங்க அப்படின்னா மனித வளத்தை வச்சு தான் கண்டறியக்கூடியதாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் முன்னாடியே 3 குறியீடுகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோங்களா. ஃபஸ்ட்டு இது என்னென்னா எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு 1, கல்வி குறியீடு 2, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைந்துள்ளது. அப்போ 3 குறியீடுகள், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த வாழ்நாள் அதான் அந்த 3 இதுவுமே நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுவது கல்வி அடைவிடைகள் அப்படின்றது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. மக்களினுடைய வாங்கும் சக்தி அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அப்படின்றது நம்ம வாழ்க்கை தரம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. வாங்கும் சக்தி அடிப்படையில் தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதை வந்து இந்த 3 இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதாங்க, இதனுடைய பாயிண்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. 0 1 இடையே இருக்கக்கூடியதாக இதனுடைய பாயிண்டட் வேல்யூ, இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த பரிமாண குறியீடு அப்படின்றது எப்படி சொல்கிறாங்கன்னா உண்மையான மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இதை நமக்கு கேள்வியாக கேட்கலாம். உண்மையான மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு, அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. அப்போ பரிமாண குறியீடுக்கான ஃபார்முலா தான் உண்மையான வேல்யூ குறைந்தபட்ச வேல்யூ.
அதிகபட்ச மதிப்பு குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திட்டக்குழு 2011 மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி மனிதவள குறியீடு 1980 முதல் 11 வரை குறிப்பிட்ட அளவில் முன்னேறி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போல்லாம் பிளானிங் கமிஷன் அப்படின்றது அந்த திட்டக்குழு வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்தது. அடுத்து பாருங்கள், மனிதவள மேம்பாட்டு குறியீடு பாயிண்டட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 0 எங்கே வரைக்கும் இருக்குது, 1 இருக்குது. இதில் இந்தியாவுடைய மதிப்பை சொல்கிறாங்க பாருங்கள், 1981 இந்தியாவோட மதிப்பு 0.302 அப்படின்றதையும், 2011 இது என்னவாயிருக்குன்னா 0.472. அப்போ மதிப்பு என்னவாயிருக்கு, கூடியிருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றது நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஐக்கிய நாடுகளின் முன்னேற்ற சபை சமீபத்தில் இந்த கேள்வியை நமக்கு ஒரு முறை டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் குவஷனாக கேட்டிருந்தாங்க. 2016 பிரகாரம் 188 நாடுகளில் இந்தியா எத்தனாவது நாடாக இருக்குது அப்படின்னா 131 நாடாக இருக்குது. அப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரிப்போர்ட் எத்தனை நாடுகளுக்கு வெளியிடப்படும் அப்படின்னா 188 நாடுகளுக்கு வெளியிடப்படும். அதில் இந்தியாவினுடைய இடம் வந்து 131 இடமாக இருக்குது. இது நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா 2016 ரிப்போர்ட்டுக்கான இதுவை பற்றி நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தியாவிற்கான மனிதவள மேம்பாட்டு குறியீடில் 27% சரிவதற்கு காரணமாக உள்ளது. இந்தியாவிற்கான மனிதவள மேம்பாட்டு குறியீடு இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதிலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2010 0.580 2015 என்னவாக இருக்குது 0.624 அதேமாதிரி பாருங்கள், 2014 நம்ம 131. அப்போ நமக்கு ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி கிடச்சிருக்கு. 2016 கேட்டாலும் 131 பிளேஸு, 2014 கேட்டாலும் என்னது 131 பிளேஸு. இப்போ 2022 பிரகாரம் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு நம்ம பார்த்தோம், 3 குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கை ஆயுட்காலம், கல்வி அறிவு, பணம் அப்படின்றத பார்த்தோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நபர் வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து முக்கிய அம்சங்களை வந்து புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு அப்படின்னா, பிஸ்வஜித் குஷா அப்படின்றவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 4 விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்குறாரு. பொதுவாகவே யூஎன்டிபி என்ன பண்ணுது அப்படின்னா, 3 விதமான மனிதவள குறியீடுகளை கொண்டு இருக்குது. ஆனால் பிஸ்வசித் குஷா அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, 4 விதமான இதுவும் கொண்டு வர்றாரு. அது HD1, HD2, HD3, HD4 அப்படின்ற 4 விதமாக அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதில் HD1 அப்படின்றது என்னென்னா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனிதவள அறிக்கையை பொறுத்தது. அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. HD2 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தரத்தை குறிக்கக்கூடியதாகவும், HD3 அப்படின்றது வறுமை ஒழிப்பையும், HD4 அப்படின்றது நகரமயமாகுதலையும் இவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க சொன்ன 3 ஒரே இதில் எடுத்துக்கிறாரு. அடுத்து என்னென்னா, வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல், இதெல்லாம் இந்த எல்லையெல்லாம் விரிவுபடுத்தணும் அப்படின்றது இவருடைய கோரிக்கையாக இருக்குது. யார், பிஸ்வஜித் குஷா. இது தாங்க. அடுத்து நமக்களே புக்கில் கொடுத்துருக்காங்க என்னென்னா, இந்த புக்கு பிரிண்ட் ஆகிறப்போ இருந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2017 ஆன்சர் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் அப்படின்னா நார்வே, செகண்ட் பிளேஸ் ஆஸ்திரேலியா, 3 இடம் சுவிட்சர்லாந்து. இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக கேள்விகள் வரும். தற்போது இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் இந்தியாவினுடைய இடம் எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். அடுத்து வாழ்க்கை தர குறியீடு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், PQLI ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இன்டெக்ஸ். ஃபஸ்ட்டு கேள்வியே விரிவாக்கத்துலேருந்து கேட்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, இதை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா, டி மோரிஸ் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு, இதை அறிமுகம் செய்கிறாரு. இது ஒவ்வொரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுகிறது. அப்போ ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இன்டெக்ஸ் எதை அளவிட பயன்படுகிறதுனா, வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்தறிவு விகிதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கேயும் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் இருந்தது, கல்வி முறை இருந்தது, இந்த இடத்துல எழுத்தறிவு முறை இருக்குது. குழந்தை இறப்பு விகிதம் அதையும் 3 குறியீடுகளை கொண்டு வராங்க. ஆனால் இங்கே குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகக்கூடியதாக இருக்குது. அங்கே என்னென்னா 0-1 பாயிண்டில் வேல்யூ பார்த்தோம், இங்கே 1-100 அப்படின்ற அந்த பாயிண்ட் வேல்யூ நம்ம பார்க்குறோம்.
ஒன்று என்பது மோசமான செயல்பாட்டினை குறிக்கும், 100 என்பது மிகச்சிறந்த செயல்பாட்டினை குறிக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலெல்லையான 100 என்பது 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இக்குறியீடு ஸ்வீடன் நாட்டில் 1973 அடைந்துவிட்டது. அப்போ 77 ஆயுளுக்கான அந்த மேல் எல்லைக்கான இதுவும் வந்து ஸ்வீடன் நாடு 1973 வந்து அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 28 வருட ஆயுட்கால், அதாவது குறைவான இதை வந்து கயானா பிசாவு எப்போ அடைகிறாங்க அப்படின்னா 1960 அடையக்கூடியதாக இருக்குது. அடுத்து இப்போ பார்க்க போகிறதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிக்யூஎல்ஐக்கும் HDIக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDIன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வருமானத்தை பற்றி மட்டும்தான் சொல்லும். பிக்யூஎல்ஐ வந்து வருமானம் நீக்கப்படுகிறது, உடல் மற்றும் பணம் சார்ந்த மதிப்பீட்டை குறிப்பிடு மேம்பாட்டை HDI குறிப்பிடுகிறது. அப்போ பிக்யூஎல்ஐக்கு வருமானம் அப்படின்ற ஒன்று இல்லை, ஓகேங்களா. அடுத்து இன்னொரு விஷயத்தில் சொல்லணும்னா, HDIயை உடலையும் பணத்தையும் சேர்த்து சொல்லும், ஆனால் பிக்யூஎல்ஐ எதை மட்டும்தான் மேம்படுத்த சொல்லும் அப்படின்னா, உடல் சார்ந்த இப்போ ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும், அப்போ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான விஷயத்தை தான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து GNH 1972 அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, 5 ஆண்டு திட்டங்களுக்கான வீடியோ பதிவு. இப்போ உதாரணத்துக்கு இந்த திட்டக்குழு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். நிதி ஆயோக்குக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது, திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது என்னது நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பு எப்போ அப்படின்னா, 2015 January 1 ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது வந்து நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும், அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வளர்ச்சியை வந்து மேற்பார்வையிடவும், ஒருங்கிணைக்கவும், செயல்படுத்தவும், ஓகேங்களா. நிதி ஆயோக் என்பது இந்திய அரசினுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம், வகுக்கக்கூடியதல்ல, திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும், தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆதரவையும் தரும், ஓகேங்களா. இதுதாங்க நிதி ஆயோக். மற்றபடி 5 ஆண்டு திட்டங்கள் தெளிவான விளக்கமான வீடியோ பதிவு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பதிவிட்டிருக்கோம், அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளக்கம் அப்படின்றது தெளிவாக புரியும். ஏன்னா இந்த பார்ட்லேயே போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாகிடும் அப்படின்றதுக்காக நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.